Hi friends, welcome back to my channel Jyothisubbu. இன்னைக்கு நம்ம தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, சின்ன துண்டு கல்பாசு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு இன்ச் பட்டை, மேஸ், 6 லவங்கம், 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரா, 7 கேஷ்யூநட், சின்ன பீஸ் நட்மேக், 1 பீலீஃப், 1 டீஸ்பூன் சோம்பு. நட்மேக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா பவுடர் ரெடி. இப்போ ஜாரில் 10-15 சாம்பார் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு புதினா இலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட், வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆனியன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 300 கிராம் சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மசாலா வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ அதில் 1/4 கப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக நல்லா போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 2-3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. அதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் 1/2 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அதில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சோண்டு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரக சாம்பார் ரைஸை நான் 1/2 அன் அவர் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3-4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 தோசை பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பிரியாணி பாட்டை மேலே வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் ரெஸ்டில் விட்டுருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ எல்லோருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.